ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் ஆடுவது எதற்காக சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரத்தில் வந்து ஊஞ்சல் கட்டி சின்ன பசங்கள்லாம் ரொம்பவே ஜாலியாக விளாடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா அது எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி எல்லாமே காணாமல் போயிடுச்சு இப்போ ஆலமரமும் இல்லை இப்போ ஊஞ்சலும் இல்லாமல் போயிடுச்சு ஏதோ ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது ஸோ ஊஞ்சல் நம்ம வந்து ஆடுவதனால நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே மறைஞ்சி நேர்மறை எண்ணங்கள் வந்து நமக்குள்ளே தோன்றும் திருமண திருமணங்களில் ஊஞ்சல் சடங்கு வந்து இதன் அடிப்படையில் தான் நடத்தப்படுது ஊஞ்சல் ஆடுவதனால மனசோர்வு வந்து நீங்கி உடல் வந்து நமக்கு வந்து உற்சாகம் பெறுது நம்ம வந்து ஊஞ்சலை வந்து நேராக உட்காந்து கைகளை வந்து உயர்த்தி இரு பக்கம் அந்த சங்கிலியும் பிடிச்சி வேகமாக ஆடும்போது பாத்தீங்கன்னா முதுகு தண்டுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து படந்து மூளை வந்து சுறுசுறுப்பாகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் மணிக்கணக்கில் உட்காந்து முதுகு தண்டு வளைந்து போன இன்றைய பெண்கள் ஆண்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஊஞ்சல் பயிற்சியை வந்து தினமும் செஞ்சிங்கன்னா முதுகு தண்டு வடம் வந்து பலம் பெற்று கழுத்து வலி வந்து குணமடைய வழி செய்யுதுன்னு சொல்கிறாங்க இதயத்துக்கு சுத்தமான பிராணவாயுவை கொடுத்து இதயத்தை வந்து சீராக எங்க செய்யும் தினமும் தோட்டத்தில் வந்து ஊஞ்சல் ஆடுறவங்களுக்கு வந்து இதய நோய் வந்து கட்டுப்படும் ஊஞ்சல் ஆடுவதனால உடலில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து அதிகரித்து இதயத்துக்கு வந்து ரத்தம் வந்து சீராக செல்லும் சாப்பிட்டவுடன் அரை மணி நேரம் வந்து மிதமான வேகத்தில் வந்து ஊஞ்சல் ஆடுவது ரொம்பவே நல்லது சாப்பிட்டவுடன் அந்த உணவு வந்து நன்கு செரிக்கிறதுக்கு வந்து இந்த ஆட்டம் உதவுன்னு சொல்கிறாங்க கோபமாக இருக்கும்போது வந்து ஊஞ்சல் ஆடினா கோபம் வந்து தனியும் வெளியில் வந்து ஏதாச்சும் அலைஞ்சிட்டு வீட்டுக்கு வருவாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஊஞ்சலை வந்து உட்காந்து கண்களை வந்து மூடி தலையை வந்து அப்படியே மேலே உயர்த்திட்டு ரெண்டு கையும் ஊஞ்சல் ப ஊஞ்சலோடைய பழகளை வந்து அப்படியே பதிவு வச்சுட்டு ரிலாக்ஸாக அப்படியே பொறுமையாக ஆடிங்கன்னா நம்மளுடைய எல்லாமே பறந்து உடலில் வந்து ஒவ்வொரு பகுதியும் வந்து ஓய்வு பெற்று நிம்மதி ஏற்படும்னு சொல்கிறாங்க பழங்காலத்தில் எல்லா வீடுகளிலும் பார்த்திங்கன்னா அறையிலே வந்து ஊஞ்சல் வந்து கட்டி வச்சுருப்பாங்க காரியங்கள் பற்றி பேசும்போது பாத்தீங்கன்னா ஊஞ்சலை உட்காந்து வந்து பேசுவது வந்து ரொம்பவே வழக்கமாக வச்சிருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்போதான் நாங்க நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்